எந்த ஒரு வேலை செய்யும் போதும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, தன்னுடைய பழைய அனுபவங்களை வைத்து இது என்னால் முடிஞ்சிடும், இதுக்கு யார் என் கூட வர வேண்டாம், இது நானே பார்த்துக்குவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வாக்கிங் போகும்போது, அவங்க சின்ன வயசில் இதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனிமையாக காலையில் எழுந்திரிச்சு 4:30 மணிக்கு விறுவிறு நடந்து போகிற பழக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அதே பழக்கத்தை இன்றைக்கும் வரைக்கும் கண்டினியூ பண்ணும்போது நைட்டில் மழை பெஞ்சிருக்கும், காலையில் நடக்கும்போது மழை பெஞ்சிருக்காது. அந்த அசட்டு தைரியத்தில் உடனே நடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஏன் நடந்ததுன்னா, அந்த அடிபட்டு கீழே விழுந்தார் 1 வாரம் 10 நாளைக்கு முன்னாடி, அப்போ இந்த தலையில் அடிபட்டதை அவர் மறந்துருக்கலாம், இல்லை அந்த அடியினுடைய தாக்கம் பெருசாக இல்லாமல் இருந்திருக்கலாம், எனவே அதை பற்றி அவர் சொல்லியும் இருந்திருக்க மாட்டார். இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு வரும்போது, இந்த வயதானவர்களுக்கு இந்த மழை காலங்கள் பனிகாலத்தில் இந்த ஃப்ளூ காய்ச்சல் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த வேக்சினேஷன் போடுற பழக்கத்தை. அனைவருக்கும் வணக்கம், நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். வயதானவர்களிடம் நாம் காண்கிற இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, எந்த ஒரு வேலை செய்யும் போதும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, தன்னுடைய பழைய அனுபவங்களை வைத்து இது என்னால் முடிஞ்சிடும், இதுக்கு யார் என் கூட வர வேண்டாம், இது நானே பார்த்துக்குவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தன்னுடைய வேலைகளை தானாகவே செய்வதற்கு நிறைய சமயங்களில் முயற்சிக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இதனால் நிறைய சமயங்களில் பிரச்சனை எதுவும் வரலைன்னாலும் சில சமயங்களில் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றது தடுக்க முடியறதில்லை. சில உதாரணங்களை நான் சொல்கிறேன். முக்கியமாக அந்த வாக்கிங் போகிறாங்க, வாக்கிங் போகும்போது அவங்க சின்ன வயசில் இதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனிமையாக காலையில் எழுந்திரிச்சு 4:30 மணிக்கு விறுவிறு நடந்து போகிற பழக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அதே பழக்கத்தை இன்றைக்கும் வரைக்கும் கண்டினியூ பண்ணும்போது, காலையில் எழுந்திரிச்சு போகும்போது ஒருவேளை அவங்கள ஒரு நாயோ தெருநாயோ துரத்திட்டு வரும்போது என்னன்றாங்க, அவங்களுக்கு அந்த ஒரு பேலன்சிங் கெப்பாசிட்டி காணாத போய் தன்னை தப்புவித்து கொள்வதற்காக திடீர்னு அவங்க ஓட ஆரம்பிப்பாங்க. செய்வது என்னன்னு தெரியாமல் நின்று அந்த நாயிடம் கடி வாங்கி கொள்ளுவாங்க. இதற்கு இதை தவிர்க்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, தெருநாயினுடைய பிரச்சனைகள் குறைஞ்சாதான் இது சரியாகும், ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நம்ம நடந்து கொள்வது நல்லது. எப்படின்னா, நடக்கும்போதே போகும்போதே இன்னொருத்தரையும் சேர்த்துட்டு 2 பேரா 3 பேரா ஒரு குரூப்பாக நடந்து போகிறது ஒரு உச்சிதமானது, அது வரவேற்கத்தக்கது. அப்படி இருக்கும்போது தான் ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனைன்னா கூட இருந்து இன்னொருத்தர் உதவி பண்ணுவார். இது ஒன்று. இரண்டாவது, எப்பயுமே கையில் ஒரு கைத்தடியை வைத்து கொண்டு நடப்பது நல்லது. ஏன்னா நம்ம அறியாமல் ஒரு நாயோ ஏதோ ஒன்று குறுக்கு ஓடி வரும்போது அதை தடுப்பதற்கு இந்த தடியானது நமக்கு உபயோகமாக இருக்கும். மூன்றாவது, நைட்டில் மழை பெஞ்சிருக்கும், காலையில் நடக்கும்போது மழை பெஞ்சிருக்காது, அந்த அசட்டு தைரியத்தில் உடனே நடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ரோடு வந்து ஸ்லிப்பரியாக இருக்கும், எனவே தகுந்த பாதுகாப்பு காலணிகள் இல்லாத வகையில் நம்ம பாட்டுக்கு நடந்து போகக்கூடாது. ஏற்கனவே போட்டுட்டு இருந்த செருப்போட அந்த தேஞ்சு போன செருப்போடு நடந்து போகும்போது வழுக்கி விடுறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. நடப்பதற்கென்றே ஒரு காலணிகளை நாம் வைத்து கொள்வது நல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு வயதானவர் கீழே அடிபடும்போது தனக்கு எந்த இடத்துல வலி இருக்கோ, எந்த இடத்துல வீக்கம் இருக்கோ, எந்த இடத்துல ரத்த கசிகிறத அவர் பார்க்குறாரோ அதை தான் இந்த இடத்துல அடிபட்டுச்சின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக நீங்கள் பார்க்கும்போது அந்த ரத்தம் வர்ற இடம் பார்த்தீங்கன்னா அது மேற்காயமாக மட்டுமே இருக்கும். உடனே நாம் என்ன நினைக்கிறோம், ஐயோ இது இதோட மைல்டு தான் அடிபட்டுருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல மட்டும் ஒரு டிஞ்சர் வச்சோ ஏதோ ஒரு பிளாஸ்டர் வச்சோ ஒரு ஹவுஸ் ரெமெடியாக ஏதாவது பண்ணிவிட்டு நம்ம இருந்துடுறோம். ஆனால் அதே பேஷண்ட்டு 1 வாரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா தலைவலிக்குதுன்னு சொல்கிறாரு, 2 நாளைக்கு தலைவலி மாத்திரை சாப்பிட்றாரு, 3வது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு லேசாக ஒரு கையில் மட்டும் ஃபிட்ஸ் மாதிரி வருது, ஒரு வலிப்பு மாதிரி வருது. அப்போ வந்து டாக்டர்கிட்ட கொண்டு போகும்போது ஒரு அதிர்ச்சி காத்திருக்குது. எப்படின்னா தலையில் அடிபட்டு உள்ளுக்குள்ளே ரத்தம் கசிஞ்சு அதில் ஒரு கட்டி மாதிரி சேர்ந்துருக்கு, சப்டியூரல் ஹெமட்டோமா அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரலாம். இது ஏன் நடந்ததுன்னா, அந்த அடிபட்டு கீழே விழுந்தார் 1 வாரம் 10 நாளைக்கு முன்னாடி, அப்போ இந்த தலையில் அடிபட்டதை அவர் மறந்துருக்கலாம், இல்லை அந்த அடியினுடைய தாக்கம் பெருசாக இல்லாமல் இருந்திருக்கலாம், எனவே அதை பற்றி அவர் சொல்லியும் இருந்திருக்க மாட்டார். இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு வரும்போது, ஒரு வயதானவர் அடிபட்டு இருக்கும்போது ஒரு தரவாக உச்சந்தலையிலேருந்து உடம்பு பூரா நம்ம பரிசோதனை பண்ணி வேறு எங்கேயாவது கூட அடிபட்டிருக்கா அப்படின்ற ஒரு கருத்தோடு அதை நம்ம பார்க்கும்போது, இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான பாதுகாப்பான
ஒரு விடுதலையை நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. கீழே விழுந்தாரான்னு கேட்டால் அது ஒன்றும் இல்லை டாக்டர், காலில் தான் அடிபட்டுச்சு ஒரு 10 நாளைக்கு முன்னாடினுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தலையில் அடி ரத்தம் கட்டி ஒரு சீரியஸான நிலைமையில் இருப்பாங்க. அதுக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். இதை முன்னக்கூடியே நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்னா ஒரு வேளை நம்ம அதுக்குள்ளே தகுந்த சிகிச்சை அளித்து அவங்க சீரியஸான நிலைமைக்கு போகாதபடி காத்துக்கொள்ளலாம். அப்புறம் இந்த வயதானவர்களுக்கு இந்த மழை காலங்கள் பனிகாலத்தில் இந்த ஃப்ளூ காய்ச்சலெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த வேக்சினேஷன் போடுற பழக்கத்தை எல்லோரும் மனசில் வச்சுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஃப்ளூ வேக்சின் அப்படின்லாம் சொல்கிறோம், அந்த மாதிரி போடும்போது நல்லது. எனவே ஒவ்வொரு நாளும் ஒரு போனஸ் லைஃப்பாக இருக்கும் வயதானவர்களுக்கு. அந்த போனஸ் லைஃப்பை நல்லபடியாக நம்ம எடுத்து அதை முழுமையாக அனுபவிச்சுட்டா அவங்களுடைய வயதான வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம்.